பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரக்அத்தானி முக்தசிதத்தானி ஃபீ தஃபக்குர் கைரும் மின் கியாமி லைலா பிதூனி கல்ப். அதாவது, ஒரு மனிதன் இரவிலே சிந்தித்த நிலையில், இறைவனை மனதில் உள்வாங்கிய நிலையில், இறைவனை பற்றி அந்த சிந்தனைகளை உள்வாங்கிய நிலையில் இரண்டு ரக்அத்துக்கள் தொழுவது இதயம் இல்லாமல் இரவு முழுதும் தொழுவதை விட மிகவும் சிறந்தது என்று சொன்னார். சிந்தித்த நிலையில, இறைவனது விஷயங்களை அருள்களை சிந்தித்த நிலையில் இரண்டு ரக்அத்துக்கள் தொழுவது, நீங்கள் இரவு முழுதும் நின்று வணங்குவதை விட, கல்பில்லாம என்ன எடுக்கிறோம் நினைக்காம இரவு முழுதும் நின்று வணங்குவதை விட இந்த ரெண்டு ரக்அத் உங்களுக்கு என்னது சிறந்தது. காரணம், உங்களோட கல்பு என்ன செய்து ஹுதூர் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இமாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வலா யகுன் ஹம்மு அஹதிக்கும் ஆகிர் சூரா, சூரத்துடைய கடைசி உங்களது கவனத்திலே இருக்கக்கூடாது. இதே உங்கள் கவனமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு சூராவுடைய கடைசி உங்கள் கவனமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, சூரத்து எப்ப முடியும், இந்த சூரா எப்ப முடியும், எப்ப கடைசி வசனம் வரும், முடிக்கிறது இது உங்கள் ஹம்மாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்த சூரா எப்ப முடியும், அடுத்த சூரா எப்ப முடியும் என்று இருக்கக்கூடாது. சுபஹானல்லாஹ், வெள்ளிக்கிழமையில நாம் எவ்வளவு காலமாக கஹ்ஃப் ஓதுகிறோம், எவ்வளவு காலமாக கஹ்ஃப் ஓதுகிறோம், இந்த கஹ்ஃபை படிப்பினை பெற்று ஓதி எத்தனை பேர் எம்எல்ஏ இருப்பார்கள், எப்படிப்பட்ட சூரா தெரியுமா, எவ்வளவு கருத்துக்களை உள்வாங்கிய சூரா தெரியுமா. நீங்கள் பொருள் உணர்ந்து அந்த சூராவை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஓதுவீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் உங்கள் இதயம் என்ன செய்யும், நிச்சயமாக அசையும், நிச்சயமாக தழும்பும், நிச்சயமாக தடுமாறும். அப்படிப்பட்ட ஒரு அழகான வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சூரா அது. ஆனா நம்மளால முடியல, ஏன், இன்றைக்கு சூடாக முடிக்கணும் என்றதில் நம்ம ஃபுல் கவனமாக என்ன செய்ய வைப்போம். அப்துல்லா இப்னு, அதாவது மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற மாதிரி, என்ன ஹம், எங்களுடைய முழு எண்ணம் என்ன, சூடாக முடிச்சிட்டோமா, இதுதான் இருக்கும். அப்போ அவர்களுடைய சிந்தனையாக எதிர்ந்தது, சூடாக முடித்தால் பெருமை, விளங்கி முடித்தால் அதுதான் உங்களை என்ன செய்யும், மறுமைக்கு நறுக்கும். இரவு முழுதும் தொழுது என்பது ஒரு பெருமை, ஒரு மன சந்தோஷம். ஆனால் உங்களை என்ன செய்யாதது, கொண்டு போய் நெருக்காது, உங்களை வந்து இறைவன் பக்கம் என் மறுமையின் பக்கம் நெருக்காது. எது உங்களை நெருக்கும், இரண்டு ரக்அத்துக்கள் இறைவனை சிந்தித்த நிலையில் நீங்கள் தொழுகிறீர்களே, அதுதான் நெருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தா இப்னு அபி ரபா ஒரு தாபியை, அவரும் உபைதுல்லா இப்னு உமைர் என்கிற இரண்டு பேரும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். சந்திக்க சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கேட்கிறார்கள், நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிரீனா, எங்களுக்கு அறிவிங்க, அஜப் அம்ரி, ஒரு மிக ஆச்சரியமான விஷயம், காண ஃபி ஹயாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நீங்க கண்ட ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றார். அப்ப ஆயிஷா ரதி, அப்பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கான அம்ருஹு குல்லுஹு அஜபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியங்களுமே ஆச்சரியமாக தான் என்ன செய்யும், இருக்கும். ஒரு முறை ஒரு இரவில் எமது வீட்டுக்கு வந்தார்கள், வந்து என்னோடு உறங்குகிற நேரத்தில் சொன்னார்கள், தரீனி யா ஆயிஷ் அதஅப்பதுல் லயாலி, ஆயிஷாவே என்னை விட்டு விடுங்கள், இந்த இரவு நான் இறைவனை வணங்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக இரவு என்ன செய்வார்கள், தொழுவார்கள். ஆனா அன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வழமைக்கு மாற்றமான நேரத்தில் என்ன செய்யறாங்க, தொழணும்னு நினைக்கிறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தங்குகின்ற நாள் 9 நாளைக்கு ஒரு முறை என்ன செய்யும், 9 மனைவிமார்கள் பகலிலே அவர்கள் சந்தித்துக் கொண்டாலும் எல்லோரும் பேசிக் கொண்டாலும் இரவிலே ஒரு தனித்துவமாக தங்கக்கூடிய நாள் ஒரு நாள் தான் வரும். அப்படி இருந்த ஒரு கன்னி பெண்ணான, கன்னி பெண்ணாக இருந்து திருமணம் முடித்த ஆயிஷா ரழியல்லாஹுடைய வீட்டுக்கு வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன யோசிக்கிறாங்க, இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை என்ன செய்யணும், வணங்கணும், இந்த நேரத்தில் எனது ஹுலூர் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கணும், ஒரு நாள் என்ன செய்யறாங்க, நினைக்கிறார்கள், வளமையாக வணங்கக்கூடியவர்கள். அப்பதான் சொல்றாங்க, தரீனியா ஆயிஷா அத்அப்பதுல் லயாலி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள் தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஹிப்பு குர்பக் வ இன்னி உஹிப்பு அன் தஅபுதல்லாஹ், நான் உங்களுக்கு பக்கத்திலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதே நேரம் நீங்கள் அல்லாஹுவை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹுவை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அழகான ஒரு பதில் என்ன செய்தார் சொன்னார்கள், ஃபகாமல் லைல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாம யுஸல்லி, எழும்பி தொழ ஆரம்பித்தார்கள். எந்த அளவு தொழுதார்கள் தெரியுமா, ஹத்தா பல்ல தம்உஹு கத்தஹு வ லிஹ்யதஹு வ ஸத்ரஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள், கண்ணீர் வடிந்து கண்ணம் வழியாக ஓடுகிறது, தாடி நலைகிறது, இதயம் நலைகிறது, அதாவது இதய பகுதி நலைகிறது, மடி ஹத்தா பல்ல தம்உஹு ஹிஜ்ரஹு, மடி நலைகிறது, அவ்வளவு அழுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அழுது கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற அளவுக்கு பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்ல வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அழுகையை கண்டுவிட்டு
பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கிட்ட அத்தபக்கி ஏ அலைறீங்க, வக்கத் கஃபரல்லாஹு மா தக்கதம மின் ஜம்பிக வமா தஅஅர், உங்களுக்கு தான ஆரம்ப பாவம் பிந்திய பாவம் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்ததற்கு அல்லாஹ்வின் தூதரை ஏன் அழுகிறீர்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், லக்கத் உன்ஸிலத்தில் லைல ஆயா, எனக்கு ஒரு குர்ஆன் வசனம் இன்றிரவு இறக்கப்பட்டது. வைலுன் லிமன் கரஅஹா வலம் யத்தஃபக்கர் ஃபீஹா, இதை யாரெல்லாம் ஓதி சிந்திக்கவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டு வார்த்தையில சொன்னார்கள் அதே இடத்துல, வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதத்தபர் ஃபீஹா, யார் அதுல படிப்பினை பெறவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லி, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹார் என்ற அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்தனை உள்ளவர்களுக்கு அத்தாட்சி உண்டு என்ற வசனம் உரைக்கப்பட்டது, இதை யார் ஓதி படிப்பினை பெறவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சிந்திப்பதன் மூலம் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன, நாம் படிப்பினை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை சிந்தித்தார்கள், ரிசல்ட் என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்று எழும்பி இரவு வணங்கி கண்ணால கண்ணீர் வந்து அதானுடைய சுபகுடைய அதான் வரைக்கும் விழித்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஒருவருடைய ஃபிக்ரா, ஒருவரில் வேலை செய்கிறது என்பதற்கான ஆதாரம், ஒரு சிந்தனை ஒருவரை அமுல்படுத்த வைக்கிறது என்பதற்கான ஆதாரம். ஒத்தனை அசைக்க வேண்டும், ஒத்தனை முற்படுத்த வேண்டும், ஒருவரை அதை அசைத்து சிந்தனையை தூண்ட வேண்டும், அதுதான் அன்புள்ள சகோதரர்களே அது எமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா, நாம் அந்த மாற்றத்தை அடைந்திருக்கிறோமா, நாம் அந்த சிந்தனையை அடைந்திருக்கிறோமா என்று பாருங்கள். நிறைய பேருடைய பதிலாக இல்லை என்றுதான் என்ன செய்ய இருக்கும். குர்ஆனை ஓதுவதன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இரவு வளமையை விட தொலை வைத்திருக்கிறது, கண்ணால கண்ணீர் வர வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு முன்னால் மனைவி ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அழுதிருக்கிறார்கள். அப்படியொரு நிலைமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது என்றால் எது காரணமாக இருக்கும், சிந்தனை. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த பிரசன்ட்டுடைய அதாவது கரண்ட்லி வாழ்ற வாழ்க்கையை விட்டு ஒருவனுக்கு பயணம் போக முடியும் என்றால் அது சிந்தனையால மட்டும்தான் என்ன செய்யும் போக முடியும், கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்துக்கோ. இந்த கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கு நீங்க அப்படி போற நேரத்தில் உலக விஷயங்களுக்கு போனீர்கள் என்றால் அந்த மஜ்லிஸை விட்டு எழும்புகிற நேரத்தில் நீங்கள் உலக ஆசையோடு எழும்புவீர்கள். ஆரம்பத்தில் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன், என்ன மாதிரி இருந்தேன், என்ன நிலைமை முன்னேறி இருக்குது, எப்படி முன்னேறினேன், இப்படி நீங்க யோசிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்க மஜ்லிஸ்ல எழும்புற நேரத்தில் எப்படி எழும்புவீங்க தெரியுமா, உங்கள் உலக உங்கள் இதய கோப்பையை முழுமையாக ஆசைகளால் நிரப்பிக்கொண்டு ஒரு வெறியோடு அடுத்த சம்பாதித்தலை நோக்கி நீங்கள் எழும்புவீர்கள். அதே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து நேர்த்து நான் செய்த பாவங்கள் என்ன, நான் செய்த தவறுகள் என்ன, தௌபா செய்து விட்டேனா, இன்றைக்கு நான் மாறாமல் இருக்கிறேனா, நாளை நான் மாறுவேனா, நான் இப்பொழுது மரணித்தால் என்ன என்ற சிந்தனையோடு அந்த மஜ்லிஸை விட்டு நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு என்ன செய்வீர்கள், எழும்புவீர்கள். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பசித்த ஒருவருக்கு முன்னால அவருக்கு வாசனை ஊட்டக்கூடிய அமைப்பில், கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அழகான உணவு வைக்கப்பட்டிருந்தாலும் அதுல நஞ்சிருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அவர் சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டார். அவர் பசி உள்ளவர், மிகவும் தேவையுள்ளவர், முன்னால இருக்குது, ஆனா சாப்பிட்டா உயிராபத்து என்ன செஞ்சிடும், வந்துவிடும் என்கின்ற அறிவு அவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவர் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். இதே போலதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தனக்கு முன்னால் இருப்பது மிக தேவையாக இருந்தாலும் இது என் மறுமை வாழ்க்கையை அழிக்குமா, என்னை தூரமாக்குமா, என்னை மறுமையை விட்டு தூரமாக்குமா என்கின்ற அந்த சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எமது சிந்தனை அல்லாஹு தாலா எமக்கு எதிராக திருப்பி, அதே இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இவர்கள் இந்த சிந்தனையை கொண்டு இந்த உலகத்திலே தன் அறிவாற்றலை நிரூபிப்பதற்கு பாடுபட்டார்களோ அவர்கள் இருந்து அல்லாஹ் என்னத்தை வெளிப்படுத்துவான் தெரியுமா, அறிவாற்றல் உள்ளவர்கள் பார்த்து சிரிக்கின்ற அம்சங்களை அல்லாஹ் பேச வைப்பான், அறிவாற்றல் உள்ளவர்கள் பார்த்து சிரிக்கின்ற அம்சங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், பேச வைப்பான். அந்த நிலைமைக்கு நாங்கள் என்ன செய்துவிடக் கூடாது, போய்விடக் கூடாது. இந்த சிந்தனை மூலம் நாம் அமல் செய்து ஒரு அடி இறைவனின் பக்கம் நெருங்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹு தஆலா சிந்தனைகளை எமக்கு ஏற்படுத்த வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.